ஓம் தத் புருஷாஜ வித்மகி பக்கரது தீமகி தன்னோ தந்தி பிரட்சோதயா ஓம் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோதெரிசிட்டி நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்களை சாஸ்திரத்தை பற்றி சம்பிரதாயங்களை பற்றி சடங்குகளை பற்றி ஜாதகத்தை பற்றி ஆன்மீகத்தை பற்றி நம்ம நிறைய பேசிக்கிட்டு இருக்கிறோம் இருந்தாலும் நிறைய பேர் வந்து கேள்விகள் அதாவது உங்களுடைய கேள்வி மூலமாக தான் நிறைய விஷயங்களை இந்த நிகழ்ச்சியில் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் கடந்த வாரத்தில் ஒரு சிறுமை கேட்குறாங்க என்னுடைய குடும்பத்தில் அதாவது சிட்டி நிகழ்ச்சியில் வந்து நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க எங்கள் குடும்பத்தில் பெரியவங்க இல்லாத தாத்தா பாட்டி இல்லாத குறை வந்து ஆஸ்ட்ரோதெரிசிக்டி மூலம் எங்களுக்கு நிறைவேறிட்டு இருக்குது இருந்தாலும் எங்களுடைய குடும்பத்தில் என்னுடைய தாயார் தாப்பனார் என்னுடைய அம்மா அப்பாவுக்கு வந்து அடிக்கடி வாக்குவாதம் ஒரு நாளாவது சண்டை இல்லாமல் இருந்தது கிடையாதுங்க இதனால் வந்து எனக்கு வெளியில் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் மத்தியில் அதாவது என்னுடைய தோழிகள் மத்தியில் எனக்கு ஒரு கெட்ட பேர் அவமானம் கிண்டல் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருந்துகிட்ருக்குது இன்னும் சொல்லப்போனால் குறிப்பாக உங்கள் வீட்டில் எலியும் பூனையும் சண்டை கட்டிடுச்சான்னு கேட்குறாங்க அப்படின்னா அம்மாவும் அப்பாவும் இன்றைக்கி சண்டையா அப்படின்னு கேட்குற அளவுக்கு எங்களுடைய குடும்பம் வந்து ஒரு அவமானத்தில் இருக்குது என்னுடைய அம்மா அப்பா ஒற்றுமையாக வாழ்வதற்கு ஏதாவது பரிகாரமோ அல்லது வழிபாடு இருந்ததுன்னா கண்டிப்பாக ஏஸ்ட்ரோ த்ரீ சிட்டி நிகழ்ச்சியில் சொல்லணும் அப்படின்னு ஒரு கடிதம் போட்டு கேட்டிருக்கீங்க அதாவது இந்த சிறுமியுடைய குடும்பம் மட்டுமல்லங்க நிறைய குடும்பங்களில் இந்த மாதிரி அதாவது வயசுக்கு வந்த பெண் இருப்பாங்க வயசுக்கு தகுந்த ஒரு பைய தோல் ஆளுக்கு மேலே தோளுக்கு வளர்ந்த பையன் இருப்பார் இந்த மாதிரி இருந்துகிட்டு இருந்தால் கூட கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத இங்கீதம் பார்த்து எந்த இடத்திலும் குடும்பம் நடத்த வேண்டிய கணவன் மனைவிக்குள்ளே தேவையில்லாத சண்டை சச்சரவு ஈகோ யார் பெரியவர் அப்படிங்கிற அல்ல தான் என்ற அகம்பாவத்தில் வந்து ஏதாவது ஒரு வகையில் சாதாரணமாக கோயிலுக்கு போனால் கூட அந்த கோயிலுக்கு போயிட்டு வருவதற்குள்ளே நாலு முறை சண்டை கட்டி நாலு முறை சமாதானமாகக்கூடிய சூழல் இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் இருந்துட்டு இருக்குது யதார்த்தம் அந்த மாதிரி கணவன் மனைவிக்குள்ள சண்டை அப்படிங்கிறது சாதாரண சின்ன சின்ன வாக்குவாதம் சின்ன சின்ன சச்சரவு வந்தால் பரவாயில்ல அந்த சண்டையை வந்து பெரிய அளவுக்கு சேர்ந்து பிரிவனை வர மாதிரியோ அல்லது அடிக்கடி ஒவ்வொரு நாளுமே தினமும் சண்டை வர மாதிரி இருந்துருந்தது அப்படின்னா அது வந்து குடும்பம் கிடையாது பொதுவாகவே கணவன் மனைவி மேலே பாசமாக இருந்து மனைவி கணவர் மேலே பாசமாக இருந்து இருவருமே பிள்ளைகள் மேலே பாசமாக இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு வகையில் சின்ன சின்ன வாக்குவாதம் வரலாம் ஆனால் தொட்டது தொண்ணூறுக்கும் வாக்குவாதம் சண்டை சச்சரம்னு இருந்துருவீங்களே அது குடும்பமாக இருக்காது நரகமாக இருக்குங்கிற விஷயத்தை நாம் எல்லோருமே தெரிஞ்சுக்க முடியும் அந்த வகையில் உங்களுடைய குடும்பத்தில் அம்மா அப்பா ரெண்டு பேருமே அதாவது கணவன் மனைவி இருவருமே நல்லவராத்தான் இருந்துட்டு இருக்கிறாங்க ஆனால் இருந்தாலும் தேவையில்லாத வாக்குவாதம் வந்துட்டு இருக்குது இருவருமே ஒரே கருத்தை தான் சொல்ல வர்றாங்க இருந்தாலும் அவங்களுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா கருத்து வேற்றுமை ஏற்பட்டு கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் அல்லது ஒரு பதினஞ்சு நிமிஷம் அல்லது ஒரு மணி நேரம் கழித்து அல்லது காலையில் சண்டை போட்டுட்டு மதியத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இருவருமே அதே கருத்தை தான் பேசியிருக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஒற்றுமையாயிருவாங்க இந்த மாதிரி ஒற்றுமையான எண்ணங்கள் இருந்துகிட்டு கூட ஒரே மாதிரியான கருத்துக்கள் இருந்துகிட்டு கூட ஏன் தேவையில்லாத வாக்குவாதம் வருது அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த வாக்குவாதங்கள் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை வாக்குவாதம் இல்லாத வாழ்க்கையில் ஒற்றுமை கிடைக்கணும் அப்படின்னா அதற்கு நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான வழிபாடுகள் இருந்துகிட்டு இருந்தால் கூட பொதுவாகவே கணவன் மனைவி செய்ய வேண்டியது ஒருவருக்கு திருமணம் ஆச்சுன்னு கணவன் மனைவி இருவருமே கண்டிப்பாக மனைவியுடைய குலதெய்வத்து கோயிலுக்கு போகணும் மனைவியுடைய குலதெய்வத்து கோயில் இது வந்து கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கிறதுக்காக நான் சொல்கிறது மனைவியுடைய குலதெய்வத்து கோயிலுக்கு போன உடனே அந்த மனைவியுடைய குலதெய்வத்து கோயிலில் வந்து அந்த அந்த குலதெய்வத்தை வந்து வழிபாடு வச்சுக்கிறதுக்கப்புறம் அந்த குலதெய்வத்து கோயிலில் அதாவது மனைவியுடைய குலதெய்வத்து கோயில் இருக்கக்கூடிய சந்தனம் குங்குமத்தை கணவருடைய மோதிரவர்களால் எடுத்து மனைவியுடைய நெற்றிக்கை வந்து போட்டு வைக்கணும் தனக்குத்தானே பொட்டு வைக்கிற அப்படிங்கிறத விட கணவன் வந்து மனைவியுடைய குலதெய்வத்தை கோயில் இருக்கக்கூடிய சந்தனம் குங்கும பிரசாதத்தை வந்து அந்த மனைவியுடைய நெற்றி பகுதியில் போட்டு வைக்கணும் அதே மோதிர விரலால் நெற்றி வகுடு இருக்கும் இல்லையா அந்த நேர் வகுடுன்னு சொல்கிறீங்க இல்லையா அந்த நேர் வகுடுலேயும் கணவர் தான் பொட்டு வைக்கணும் அதற்கப்புறம் திருமாங்கலியம் மனைவி அணிந்திருக்கக்கூடிய திருமாங்கலியத்தை வந்து கிழக்கு முகமாக நின்று மனைவி கிழக்கு முகமாக நிற்கும் பொழுது கணவர் மேற்கு முகமாக பார்த்து அல்லது வடக்கு முகமாக நின்று அந்த திருமாங்கலியத்தில் அதே மோதிர விரலால் கணவர் பொட்டு வைக்கணும் கணவர் கட்டிய அந்த தாலி கணவர் கட்டிய அந்த திருமாங்கல்யத்திற்கு மனைவியுடைய குலதெய்வத்து கோயிலில் சந்தன குங்குமம் எடுத்து அந்த மாங்கிலியத்திற்கு பொட்டு வைக்கணுங்கிற விஷயத்தை வச்சுக்கோங்க இது ஒரு வழிபாடு இதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கணவருடைய குலதெய்வத்துக்கு மனைவியோடு சேர்ந்து நம்ம நிறைய நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கிறோம் எந்த தெய்வத்துக்கு எந்த புண்ணிய ஸ்தலத்திற்கு எந்த பரிகார ஸ்தலத்திற்கு நீங்கள் எந்த மாதிரியான வழிபாடு வச்சுக்கிட்டு இருந்தாலும் குலதெய்வத்து கோயிலுக்கு மட்டும் குடும்பத்தோடு போகணுங்கிற விஷயத்தை நம்ம வந்து நம்ம நிகழ்ச்சியில் நிறைய முறை சொல்லியிருக்கோம் அந்த வகையில் கணவருடைய குலதெய்வத்துக்கு கோயிலுக்கு போகும் பொழுது குடும்பத்தோடு சென்று கணவரோடு சென்று அந்த கணவருடைய குலதெய்வத்து கோயிலில் வந்து மனைவி ஏதாவது ஒரு வகையில் வந்து சுத்தப்படுத்தணும் குலதெய்வத்து கோயிலுக்கு போகிறோம் சாமி கும்பிட்றோம் காணிக்க போடுறோம் தர்மம் பண்ணுறோம் அப்படிங்கிறத விட கணவருடைய குலதெய்வத்து கோயிலுக்கு போகும்பொழுது கண்டிப்பாக மனைவி அந்த குலதெய்வத்து கோயில் வந்து சுத்தமாகவே இருந்துகிட்டு இருந்தால் கூட ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் சுத்தம் பண்ணலாம் அந்த பூச்செடி இருக்கக்கூடிய இடத்துல வந்து பூச்செடி மரம் செடி குடிகளுக்கெல்லாம் தண்ணீர் ஊற்றலாம் அல்லது பூச்செடி இருக்கக்கூடிய இடத்துல மட்டும் சுத்தப்படுத்தலாம் அல்லது கோயிலுக்கு பின்புறம் முன்புறம் இரு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வகையில சுத்தப்படுத்தி இருந்தால் கூட நீங்களும் மீண்டும் ஒரு முறை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்திக்கிறது மிக மிக நல்லது சுத்தப்படுத்துறது அப்படிங்கிறது ஒரு சிறிய வேலையாக இருந்தால் கூட அதில் பெரிய பலன் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை உங்களுடைய வாழ்க்கையில் அரிய அற்புதம் நடக்கும் பொழுது நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அதனால் கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி காதலியாக இருந்து திருமணம் பண்ணாலும் சரி நீங்கள் வந்து கணவருடைய கோயிலுக்கு அதாவது கணவருடைய குலதெய்வ கோயிலுக்கு போகும் பொழுது அந்த குலதெய்வத்த கோயிலில் ஏதாவது ஒரு வகையில் சுத்தம் செய்கிறது அல்லது குலதெய்வத்த கோயிலில் வளம் வரும் பொழுது அந்த வழியில் இருக்கக்கூடிய பூவோ அல்லது சின்ன சின்ன தூசு துருப்புகளை வந்து எடுத்து ஓரமாக போடுறது இந்த மாதிரி விஷயங்களை மனைவி செஞ்சுக்கணும் அதற்கப்பறம் கணவருடைய குலதெய்வத்தை வந்து வழிபாடு வச்சு அந்த கலவருடைய குலதெய்வத்து கோயிலில் வந்து சாஸ்தாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணிக்கிறது மிக மிக சிறப்பாக இருந்துகிட்ருக்கோம் அப்படி நமஸ்காரம் பண்ணும் இந்த உலகத்தில் எங்களுடைய குடும்பத்திற்கு எவ்வளவு பெரிய சக்தியாக இருந்தாலும் அடுத்தவங்க பஞ்சாயத்து பேசக்கூடாதுங்கிற விஷயத்தை மனசில் நினச்சி நீங்கள் நீட்டுக்கு விழுந்து அதாவது நிட்டு விழுந்து நமஸ்காரம் பண்ணிக்கிறது மிக மிக சிறப்பாக இருந்துகிட்ருக்கோம் கணவருடைய குலதெய்வத்து கோயிலில் கணவன் மனைவி இருவருமே இவ்வளவு தான் அதற்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த திருமண நாள் வருது இல்லையா நம்ம நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் வந்து பெருமையாக ஃபோட்டோ எடுத்து திருமண நாள் அப்படிங்கிறது வந்து ஒரு விமர்சையாகவோ பெருமையாகவோ அடுத்தவங்களுக்கு தெரிகிறதுக்காக நம்ம பகிர்ந்துக்கிறோம் வாட்ஸ்அப் அப்படிங்கிறத விட வாழ்க்கை என்ற தத்துவத்தில் உங்களுடைய திருமண நாள் வரும்பொழுது அந்த திருமண நாள் அன்று உங்களுடைய அறையில் கணவன் மனைவி இருவரில் வந்து இருவருக்குமே திருமண நாள் வரும்பொழுது உங்களுடைய தனி படுக்கை அறை இருக்கும் அல்லது உங்களுடைய வீட்டில் வந்து ஒரே தான் இருந்துகிட்டு இருக்குது அதுதான் படுக்கை அறை அதுதான் சமையல் அறையாக இருந்தாலும் பரவாயில்லை உங்களுடைய வீட்டை நீங்கள் எங்கே படுக்கிறீங்களோ அந்த அறையில் தலைமேட்டுக்கு மேலே வந்து ஒரு படி இரும்பு படின்னு சொல்லுவாங்க அல்லது இரும்பு வல்லம்னு சொல்லுவாங்க முடிஞ்சளவுக்கு இரும்பு படியாக இருந்தால் நல்லது ஒரு சில பேருக்கு அந்த இரும்பு படி கிடைக்கல ஒரு பித்தளை சொம்பில் நிற சொம்பு சுண்டல் அதாவது கொண்டக்கடலை என்று சொல்லக்கூடிய சுண்டல் கடலை வந்து அந்த செம்பு நிறையாவோ அல்லது இரும்பு படி நிறையா வச்சுக்கணும் அதில் வந்து மைகோதி என்று சொல்லக்கூடிய கிராமப்புறங்களில் தலைக்கு தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் அந்த தலை காயிறத்துக்காக மைகோதி அப்படிங்கிற ஒரு இரும்பு கம்பியை உபயோகப்படுத்துவாங்க இப்போ வந்து ஸ்டீலில் வந்துருக்குது நாகரிகமானதுனால் அது ஸ்டீலோ இரும்போ எதுவாக இருந்தாலும் அந்த மைகோதியை அதாவது நிற அளவுக்கு அந்த ஒரு ஒரு படியில் வந்து அந்த படி நிறைய வந்து சுண்டல் கடலை கொண்டக்கடலை என்று சொல்லக்கூடிய சுண்ட கடலை வச்சு அந்த சுண்டக்கடலைக்கு மைகோதியை வந்து குத்தி வைக்கிறது மிக மிக சிறப்பாக யாராக இருந்தாலும் இது ஒரு சிறிய விஷயமாக இருந்தால் கூட பெரிய பெரிய நன்மைகளை உங்களுடைய உண்மையான மனநிலையை புரிந்து கணவராக இருந்தாலும் மன இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு அற்புதங்கள் கிடைக்கக்கூடிய கணவன் மனைவி இருவருமே ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் அன்பை செலுத்தக்கூடிய அன்யூன்யமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதத்தை இந்த சிறிய இந்த பாத்திரத்தில் அதாவது பித்தளை சொம்பு அல்லது இரும்பு படியில் வச்சிருக்கிற கொண்ட கடலை கொண்ட கடலுக்குள்ள ஒரு சொல்லி போது இருக்குது இது எந்த நாள் அப்படின்னா உங்களுடைய திருமண நாள் வரக்கூடிய அல்லது திருமண திருமணம் பண்ணக்கூடிய நாள் அதாவது வார கிழமையில செய்யலாம் வருஷத்துக்கு ஒரு முறை திருமண நாள் என்று இந்த மாதிரி செய்யறது மிக மிக சிறப்பாக இருக்கும் இந்த மாதிரியான வழிபாடு இந்த மாதிரியான வேண்டுதல் இந்த மாதிரியான பரிகாரங்களை செஞ்சு கூட என்னுடைய கணவரோ மனைவியோ மனம் திறந்தாமல் இருந்துட்டு இருக்கிறாங்க இன்னும் எங்களுடைய குடும்பத்தில் வாக்குவாதம் இருக்குது அப்படின்னு உள்ளவங்க வந்து பயப்பட வேண்டாங்க பொதுவாகவே உங்களுடைய குடும்பத்தில் வந்து முக்கியமான முடிவு முக்கியமான முடிவு எடுக்கிறது அல்லது முக்கியமான முடிவு சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து ஆலோசனை பண்றது அல்லது ஒரு சில முக்கியமான விஷயங்களை விவாதம் பண்றது நிறைய குடும்பங்களில் வந்து கணவன் மனைவி பிரச்சனைக்காக கூட இந்த குழந்தைகளுக்காக குழந்தைகளுடைய தேர்வை குழந்தைகளுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக சின்ன சின்ன வாக்குவாத வந்துட்டுருக்கும் நிறைய குடும்பங்களில் அந்த பொண்ணு கேட்குது பண்ணி ஆகணுமே நம்ம பையன் தானே கேட்குறாரு இதை வாங்கி கொடுங்களேன் அப்படிங்கிற மாதிரி வாக்குவாதம் ஆரம்பிக்கும் அது பெரிய சண்டைகளை முடிஞ்சுட்ருக்கோம் அல்லது சச்சரவு வந்துகிட்ருக்கோம் அல்லது ஈகோ சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்துகிட்ருக்கோம் அந்த மாதிரி முக்கியமான விஷயங்களை உங்களுடைய குடும்பத்தில் தகுதிக்கு மீறிய ஒரு பொருளை வாங்கணும் தகுதிக்கு மீறிய ஒரு செயலை செய்யணும் அப்படிங்கும் பொழுது அந்த விஷயத்துக்காக விவாதம் பண்ணுறது ஆலோசனை பண்ணுறது ஒரு முடிவு பண்ணக்கூடிய நேரம் இல்லையா அந்த மாதிரி அந்த முடிவு பண்ணக்கூடிய நேரத்துக்கு முன்னாடி அந்த சம்பந்தப்பட்ட அந்த முக்கியமான விஷயம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை விவாதம் பண்ணும் பொழுதோ அந்த விவாதம் பண்ணுவதற்கு முன்னாடி அந்த நாள் காலையில் அல்லது மாலையில் அல்லது எந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை வந்து நீங்க முடிவு பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ விவாதம் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அந்த நேரத்தில் கணவன் மனைவி இருவருமே ஒருவருக்கொருவர் நெற்றியில் முத்தமிட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த விவாதம் பண்ணீங்க அப்படின்னா அதாவது திரும்பவும் சொல்கிறேன் கணவன் மனைவி இருவருமே நெற்றியில் அதாவது உங்களுடைய நெற்றி பகுதியில் முத்தமிட்டுக்கிட்டு கணவன் வந்து மனைவியுடைய நெற்றியில் மனைவி கணவனுடைய நெற்றியில் வந்து முத்தமிட்டு அதற்கப்புறம் அந்த விவாதத்தை நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது நெற்றியில் முத்தமிட்டதுக்கப்புறம் உங்களுடைய கணவன் மனைவி பந்தத்தில் மிகப்பெரிய ஒற்றுமை கிடைக்கிது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் ஊர்ஜிதமாகவே நம்ப முடியும் இது எந்த ஜாதியாக இருந்தாலும் எந்த மதமாக இருந்தாலும் எந்த தேதியில் பிறந்தவராக இருந்தாலும் எந்த ஒரு நாளாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த விஷயத்தை செஞ்சு பார்க்கலாம் அதாவது குலதெய்வத்து கோயில் வழிபாடு பண்றது குலதெய்வத்து கோயிலை வந்து சுத்தம் பண்ணுறது அதுக்கப்புறம் உங்களுடைய படுக்கை இறையில் கணவன் மனைவி இருவரும் படுத்து உறங்கக்கூடிய அந்த படுக்கை இறையில் வந்து கொண்டக்கடலை என்று சொல்லக்கூடிய சுண்டக்கடலையை வந்து இரும்பு படியிலேயோ அல்லது பித்தளை சொம்புலேயோ வச்சுட்டு அந்த கொண்டக்கடலைக்குள்ளே வந்து கருப்பு அதாவது இரும்பு இரும்புனால் செய்யப்பட்ட மைகோதியோ அல்லது ஸ்டீல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் செய்யப்பட்ட மைகோதியை வந்து குத்த அதாவது குத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி வச்சுக்கக்கூடிய ஒரு வழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு இது எப்போ வருஷ வருஷம் திருமண நாள் வரக்கூடிய அந்த நாள் மட்டும் செஞ்சால் போதும் ஒரு சில பேர் அதிக ஆசைப்பட்டு நான் மாதம் மாதம் செய்யணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மாத மாதம் நீங்கள் திருமணம் செய்யக்கூடிய அந்த வார நாள் வரும் இல்லையா அந்த வார அந்த வார நாட்களில் வெள்ளிக்கிழமைனா வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைனா ஞாயிற்றுக்கிழமை அந்த மாதிரி செய்யலாம் இது வருஷம் ஒரு முறை செஞ்சாலே போதும் இதையெல்லாம் செய்தும் உங்களுக்கு பலன் கிடைக்காத பட்சத்தில் பயப்படாமல் கணவன் மனைவி இருவருமே காரசார விவாதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அல்லது உங்களுடைய குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு முன்னாடியே அல்லது ஒரு புறப்படு புறப்படுவதற்கு முன்னாடியே ஒருவருக்கொருவர் நெற்றியில் முத்தமிட்டு அந்த காரியத்தை ஆரம்பிக்கும் பொழுது கணவன் மனைவி என்ற அற்புதமான பந்தத்தில் ஒற்றுமை நிச்சயமாக கடமைப்பட்டிருக்கிறேன் எது எப்படி இருந்தாலும் நம்ம வந்து ஆயிர தெய்வத்தை வழிபாடு வச்சுக்கிட்டாலும் ஆயில் முழுவதும் காப்பாற்றக்கூடிய உங்களுடைய குலதெய்வத்தை அதாவது கணவன் மனைவி இருவருடைய குலதெய்வத்தை வந்து கண்டிப்பாக வழிபாடு வச்சுக்கணுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் முதன்மைப்படுத்தி ஒரு மனுசாலை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்